பால்கோவா ஒவ்வொருத்துக்கு தேவையான பொருள். பால்கோவா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கப்புனா எவ்வளோ? 300 கிராம் இருக்கும். இது 300 கிராம் கோவா எடுத்து வச்சுருக்கேன். இது ரவை, மெலீஸ் ரவை. இது மெலீஸ் ரவை. இதில் செய்யலாம் நம்ம. எப்போ மைதா மாவில் தான் ரொம்ப செய்யுது. நம்ம இது டிஃப்ரெண்ட்டாக இதில் செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் 1/2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி கோவா நான் வீட்லேயே பண்ணுறது. இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட்டு, அப்புறமா ஏலக்காய். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வங்கரேஷ் மக்களே, உங்களுக்கு கோவா ரெசிபி எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலோ, இல்லை கோவா ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் எப்படி செய்யணுன்றனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இது பிசைஞ்சிக்கலாம். மாவு கூட மைதா சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் மாவுக்கு. கொஞ்சமாக இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா இந்த மாவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கோசரம் லைட்டாக கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரே வாட்டி நிறைய தண்ணி போடாதீங்க. எதுக்கு ரவை போட்டிருக்கோம் இல்லைங்களா, தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அதுக்கு ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு பக்குவம் இருக்கு மக்களே. இதுக்கு லாஸ்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் வேணால் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய் வேணால் நெய் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு பிசையலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகலாம். பாருங்க, இது நல்லா தண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்க்க இழுத்துக்கோ. இது ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம், மெல்லிஸ் ரவை போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்குள்ளே இது இழுத்துக்கிச்சு. இப்போ எண்ணெய் மாவு பாருங்கள், இவ்வளோ நல்லா இப்போ தண்ணி ஃபுல்லாக அது அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போது நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நான் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். இது எவ்வளோ நேரமாக, இது ஒரு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊற வச்சு செய்கிறீங்களோ அவ்வளோ நல்லா வரும். நம்ம இது ஒரு 1 hour ஊற வச்சுட்டு செய்யலாம். எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லா வரும் உங்களுக்கு. இந்த பாருங்க எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம பாருங்கோ, நம்ம மாவு நல்லா ஊறிட்டு இருக்குது. என்ன சாஃப்டாக இருக்கு பாருமா. இது பாருங்கோ சூப்பராக ஊறிட்டு இருக்கு பாருங்கோ. இப்போ நம்ம செய்யலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாவில் கொஞ்சம் டிப் பண்ணிக்கலாம். கோவா நம்ம நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கோவா எடுத்துக்கலாம். பால்கோவா
கையிலே ஒரு நவீன மிஷின் வச்சுன்னுக்கிறோமே. இப்போ நம்ம மாவில் அப்படி போட்டு எடுத்துட்டு இப்போ தட்டிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மெல்லிசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தவா நல்லா காஞ்சிட்டு இருக்குது. பாருங்க தவா இந்த அளவுக்கு நல்லா காயணும் ரொம்ப, ஏன்னா இது ரொம்ப நேரம் விட முடியாது. நல்லா காஞ்ச அப்புறம் போட்டால் டக்குன்னு எடுத்துடலாம் இது, ஏன்னா ஸ்வீட் உள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப மெலிசாக தட்டுறோம் இல்லைங்களா, அதனால நம்ம பார்த்து செய்யணும். இந்த மாதிரி கரண்டி தான் உங்களுக்கு எடுத்து போட ஈஸியாக இருக்கும். தோசை கரண்டிலாம் அவ்வளோ எதுவும் வராது, இந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா உட்டன் ஸ்டிக் மாதிரி இந்த மாதிரி இதில் ஷேப்பில் இருந்தால் கூட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தெல்லாம் இப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த பாருங்க, இங்கே பாருங்க நம்ம இது கோவா ஒவ்வொட் ரெடி. நீங்கள் இது எப்படி தெரியுங்களா, ஆத்திரமாக அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக திருப்பி போட்டிங்கன்னா வராது. இதுக்கு ரொம்ப பொறுமையாக செய்யணும். நீங்கள் தவை நல்லா காஞ்ச அப்புறமா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக போட்டு எடுக்கணும். பாருங்க எப்படி வந்திருக்குதுன்ட்டு. ரொம்ப பொறுமை வேணும் இந்த ஒவ்வொட்டெல்லாம் பண்ணோன்னா. பார்த்தீங்களா மக்களே, சூப்பராக நம்ம சுட சுட கோவா ஒவ்வொட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஹோலிகேன்னு கூட சொல்லலாம், கோவா ஹோலிகே. பார்த்தீங்க பாரு. நீ டேஸ்ட் பண்ணி பாருமே. பார்க்குறேன், நீ டேஸ்ட் பண்ணால் போதும், நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன். சரி மக்களை, உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவோம், ரசித்து சாப்பிடுவோம். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அப்படி மறக்காம பெல் பட்டனை தட்டிட்டு போவோம். நம்ம இன்னொரு புது வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட இந்த மாதிரி நல்லா சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஒரு சூப்பர் டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்லா. நீங்களும் மறக்காம உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு புது வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட சூப்பர் டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.